அடர் வனப்பகுதியில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற மூன்று காட்டு யானைகள் ரயில் மோதி உயிரிழந்தது. கோவை மாவட்டம் நவக்கரை அடுத்த மாவோத்தம்பதி கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியை ஒட்டியுள்ளது. வனப்பகுதியில் வசிக்கும் விலங்குகள் இந்த பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தை கடந்து சென்று தமிழக கேரள எல்லையில் உள்ள வாளையாறு ஆற்றில் தண்ணீர் குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் 26ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு பெண் காட்டியானை 2 குட்டிகளுடன் தண்டவாளத்தை கடந்து செல்ல முயன்றது. அப்போது மங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றது. ரயில் இன்ஜின் கண்ணிமிக்கும் நேரத்தில் யானைகள் மீது மோதியது. இதில் 3 காட்டு யானைகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற வன அதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவக்குழு யானைகளை தண்டவாளத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தண்டவாளத்தை கடக்க முயன்ற காட்டு யானைகள் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடர் வனப்பகுதியில் காட்டு யானைகள் தண்டவாளத்தை கடந்து செல்லும் என்பதால் ரயில் ஓட்டுநர் இப்பகுதியில் என்ஜினை 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டும் இன்றளவும் வேகம் குறைக்கப்படவில்லை. 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்றதால் தான் இந்த கோர விபத்து நடந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ரயிலை இயக்கிய ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த ரயில் வழித்தடத்தில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் விபத்தில் பலியாகியுள்ளன.